ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி பட்சணங்கள் சீரீஸில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் எள்ளு பூர்ண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதுக்கு எப்படி செய்கிறது, எப்படி சாஃப்டாக வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்டஃபிங்கு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் ஸ்டஃபிங்க்கு வந்து நம் பூர்ணத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரைங்க, கொஞ்சம் வறுத்து பொடிச்ச எள்ளு, ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய், இவ்வளோ தாங்க வேணும் நமக்கு பூர்ணம் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் தேங்காவை நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கடாயில் போட்டு சூடாக வந்து வறுத்துக்கிறோங்க. தேங்காவோட கலர் மாறக்கூடாது, ஆனால் வந்து இதில் நல்லா சூடு ஏறிடணுங்க. இப்போ வந்து முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோங்க. இது நல்ல மண் இல்லாத நாட்டு சக்கரை, அதனால் இதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு வெல்லம் வேணாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சாரி, அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளை கரைச்சல் செஞ்சுட்டு அதில் கூட இந்த தேங்காவை போட்டு இப்படி வந்து கலர்னிங்கன்னா பூர்ணம் ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த வெள்ளத்தில் இருக்க ஈரப்பதமே போதுங்க. இந்த தேங்காய் அது எல்லாமே வந்து நல்ல ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளை நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டோங்க. இந்த எள்ளு சேர்த்து செய்யாதனால நமக்கு வந்து இந்த பூர்ணம் வந்து சரியான செம வாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டி வந்துடுச்சு. நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்தோடனே இதை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சு வச்சுக்கிறோங்க. ஆறினோடனே இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பூர்ணம் செஞ்சோடனே அதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்காக இப்போ நம்ம வெளியில் வைக்கிற மாவு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கோங்க. அதை வந்து நல்லா வறுத்துக்கிறோங்க ஒரு தடவை. நம்ம வீட்லேயும் வந்து பதப்படுத்தின அரிசி மாவுங்க, அதுவும் வச்சு செய்யலாம். பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டு மிக்சியில் அரிச்சு ஜலிச்சுட்டு இது மாதிரி செய்கிறதுங்க. அந்த மாவு நம்ம வீட்லேயும் எடுத்து செய்யலாங்க, இல்லை வந்து இது மாதிரி கடையில் ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்களா, அதை வைக்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நெய் போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்தோடனே அந்த தண்ணி வந்து இந்த எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா ஆறினோடனே அதை வந்து அழுத்தி பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டான மாவாக கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், நானே வந்து 2 ஸ்லாட்டாக ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா ரொம்ப வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம திரும்ப மாவு போட்டு அது பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. அதனால் அதில் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது நமக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாவை வந்து ஆறினோன்னா நல்லா இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து பூர்ணம் வச்சு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த பால்ஸை வந்து இது மாதிரி அச்சு இருந்தால் நீங்கள் இந்த அச்சு வச்சு கூட செய்யலாம், இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம், அப்புறம் ரவுண்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ரவுண்டு வந்து இன்னொரு தடவை அழுத்திக்கிறேன், கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வர்றதுக்காக. இப்போ இந்த ரவுண்டை வந்து பக்கத்தில் இருக்க இதில் வச்சு நடுவில் வந்து நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு இந்தாண்ட ஒரு திருப்பினா அப்படியே க்ளோஸ் ஆகிடுதுங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நான் இதில் வந்து ஒரு 3 தான் செஞ்சேங்க, மீதியெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பூர்ண கொழுக்கட்டை உயரமாக ஒரு அச்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த மோல்டில் தான் செஞ்சுருக்கோங்க. வாங்க, அந்த மோல்டுலேயும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த மோல்டில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அரிசி மாவு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்போ வந்து ஈவனாக அந்த உரத்தெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையை வந்து, சாரி, பூர்ணத்தை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டோங்க. வச்சுட்டு அடியிலையும் வந்து நல்லா இன்னொரு மாவு வச்சு சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணினா இது வந்து சூப்பராக வந்து இந்த மோல்டு நல்லா இருக்குங்க. எல்லா மோல்டை விட இந்த மோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி மோல்டு இப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை மாவு வாங்கினா ஃப்ரீயாகவே தராங்க கம்ப்ளிமெண்ட்டாக. இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. சாஃப்டான எள்ளு பூர்ண தேங்காய் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிட்டோங்க. வாங்க, வேக வச்சு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது.
அவ்வளோதாங்க. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வெந்துடுச்சு, டேஸ்ட்டும் வந்து பிரமாதமாக இருக்கும். நான் ஒன்று பாருங்கள் உள்ளே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நம்ம எள்ளு வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. பாருங்கள் சாஃப்டாகவும் வந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சிருந்தனா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.